நகைக்கடன் தள்ளுபடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துவிட்டது. பயனாளர்களின் பட்டியல் ரெடி. கூட்டுறவு சங்கம் சார்பில் கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் இன்று வெளியாகியுள்ளது. என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதற்கான லிஸ்ட் வந்திருக்கு. இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையின் போது மகளிர் சுய உதவி குழுக்கான 2,756 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடிங்கிற அறிவிப்பு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு அறிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டுறவு சங்கத்தில் வழங்கப்பட்ட நகைக்கடன்கள்ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு, அதெல்லாம் தீர ஆராய்ந்துதான் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைக்கு மாலையே பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்ட கூட்டுறவு பதிவாளர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் அதாவது இன்றுக்குள் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் பெற்றவர்களின் பயனாளர் பட்டியலை ரெடி பண்ண சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த கடிதத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றத பாக்கலாம். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்திலிருந்து அனைத்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கும் அனுப்பப்பட்ட கடிதம். இப்போ இதுல பொருள் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்களில் 5 சவரன் வரை தங்க நகை அடமானம் வைத்து பொது நகை கடன் பெற்றது 31/3/2021 அன்றைய தேதியில் நிலுவைத் தொகை மற்றும் பயனாளர்களின் விவரங்கள் கூறுதல் தொடர்பாக. இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பார்வையில் காணும் கடிதத்தில் கூட்டுறவு நிறுவனத்தில் 5 சவரன் அதாவது 40 கிராம் அளவுக்குட்பட்டு நகை ஈடாக பெற்று கடன் வழங்கப்பட்டு 31/3/2021 அன்றைய தேதியில் இருந்து நிலுவை விவரங்கள் அதாவது படிவம் 1 கோரப்பட்டது. மேலும் பயனாளிகளின் KYC ஆவணங்கள் அதாவது ஆதார் எண் போன்றவை மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் உடன் பெற்று சங்கத்தில் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த KYC எல்லாம் எதுக்கு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் பெறுவதற்கு நிறைய நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, மேலும் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் இந்த கடன் தள்ளுபடி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் பல நிபந்தனைகள் அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இப்போ இந்த KYC அதாவது ஆதார்ல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே லிங்க் ஆகிருக்கும். அதாவது நீங்க அரசு பணியில வேலை செய்பவர்களா இல்ல ஓய்வூதியம் பெறுபவர்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இதுல லிங்க் ஆகிருக்கும். அதனாலதான் KYC கேக்குறாங்க. இன்னும் வேற என்ன கடிதத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்படி படிவம் 1 அளிக்கப்பட்ட விவரங்களில் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள எக்ஸல் படிவத்தில் அளிக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்படிவத்தினை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வழிகாட்டு முறைகளின் படியே நிரப்பப்பட வேண்டும். இப்படிவத்தின் வடிவத்தை மாற்றாமலும் ஆங்கிலத்தில் ஏரியல் ஃபாண்டில் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும். எக்ஸல் படிவத்தில் அளிக்கப்பட்ட விவரங்களை மாற்றப்பட இயலாத குறுந்தகட்டில் பதிவு செய்து 16/8/2021 பதிவாளர் அலுவலகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் நிறுவனங்கள் வாரியான தொகுப்பை தொடர்புடைய சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர், மண்டல இணை பதிவாளர்கள் கையொப்பமிட்டு பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வங்கி கிளைகளின் தொகுப்பினை வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்கள் கையொப்பமிட்டு பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோ கடன் பெற்றவர்களுடைய பெயர் KYC விவரங்கள் எல்லாம் சேகரித்து இன்னைக்குள்ள அனுப்பி வைக்குமாறு சொல்லியிருக்காங்க. சோ இதன்படி பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் நகைக்கடன் தொடர்பான செய்தி அறிவிப்பு வெளியாகும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியான உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.